அந்த அமெரிக்க முதலாளித்துவ ஏகாதிபத்தியத்தை அப்படியே அடித்து சும்மா அரட்டி விட்டு தும்சம் பண்ணி ஆப்கானிஸ்தானை விட்டு அலற விட்டு ஓட விட்டு திரும்ப அவர்களுடைய தாய் நாட்டை தாய் மண்ணை மீட்டெடுத்திருக்கிறார்கள் அந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய தாலிபான்கள் அப்படின்னு சொல்லி அப்படி நிரம்பு புடைக்க பயங்கரமாக பேசி ஆர்கசமாகி இந்த தாலிபான்கள் அப்படிங்கிற அமைப்புக்கு அப்படியே ஸ்லக சில குரூப்புகள் இங்கே பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்குது அந்த ஸ்லக யார் யார் பதிவுகள் போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாங்க தெர் ஆர் த்ரீ டைப்ஸ் நம்பர் ஒன் ஏங்க அவங்க மண்ணின் மைந்தர்கள்ங்க தாலிபான்கள் அது எப்படி இன்னொருத்தன் வந்து அந்த நாட்டை உள்ள அதிபரை கையில் வச்சுக்கிட்டு கைப்பாக வச்சுக்கிட்டு செலப்பட முடியுமா அது வந்து அப்போ வந்து அவங்க மண்ணின் மைந்தர்கள் அவர்கள் தானே நாட்டை ஆகணும் அந்த மண்ணின் மைந்தர்கள் என்கிற மொழியில் தாலிபான்களாக ஆதரவு தருகிறோம் அப்படின்னு ஒரு குரூப் இங்கே பேசிக்கிட்டு தெரியுது அவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா தாலிபான்கள் அப்படின்னாலே அவங்க யார் எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு தெரியாமல் ஒரு வரலாறுன்னு தெரியாமல் ஒரு மண் ஒரு மண்ணாங்கட்டி ஒரு இண்டு இடுக்கு கூட தெரியாமல் தாலிபான்கள் அப்படிங்கிறவங்க பாலஸ்தீன நாட்டை வந்து திரும்ப மீட்டு எடுப்பதற்காக அங்கேருந்து வந்தவங்க தான் தாலிபான்கள் அப்படிங்கிற பல வரலாறுகளை சில முட்டா பீசுக சில அறிவியல்கள் சில அரசியல் தற்கொலைகள் பேசிக்கிட்டு தெரியுது அப்புறம் இன்னொரு யார் இந்த த்ரீ டைப்ஸில் ரெண்டாவது டைப் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த அமெரிக்க முதலாளித்துவ ஏகாதிபத்தியத்தை அடித்து விரட்டணுங்க முதல்ல அதுதாங்க முதல் எதிரி அதனால் நீங்கள் வந்து நீங்கள் அதை அடித்து வரட்டும் அவ்வளோதான் அதுக்காக நீங்கள் வந்து தாலிபான்கள் எப்படி நீங்கள் தப்பு சொல்லலாம் அவங்க தான் நமக்கு முத எதிரி அவங்கள விரட்டி விட்டு தாலிபான் வர்றதில் அதில்லாம் இருக்கும்போது நமக்கு முத எதிரி அமைக்க முதலாளித்துவம் ஏகாதிபத்தியம் மட்டுந்தாங்க அந்த வகையில் வந்து நம்ம தா தாலிபான்களை வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு அப்புறம் அந்த மூணாவது டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மத அடிப்படைவாதிகள் அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே எது வந்து இஸ்லாம் மதம் அங்கே உள்ள மக்கள் வந்து பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் இருக்காங்க அதனால அவங்க வந்து இஸ்லாமியர்கள் தானே ஆளணும் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மூணாவது டைப்பு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா இந்த மத அடிப்படைவாதிகள் அப்படிங்கிறவங்க எந்த பேரில் எதை எதிர்த்து அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அதை நம்மளால் ஏற்க முடியாது காரணம் மத அடிப்படைவாதம் மத அடிப்படைவாதம் என்பது முக்கியமாக முதல்ல பெண்களுடைய சுதந்திரத்தில் கை வைக்கும் மத அடிப்படைவாதம் அதனாலதான் நம்ம எதிர்க்கிறோம் ஆனால் பாருங்க நேற்று நாட்டை பிடிச்ச தாலிபன்களே மீடியாவை கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க இங்கே ஒருத்தர் கவலையை காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியில் தாடியை மட்டும்தான் வளர்த்துட்டு திரிகிறாப்பில் மீடியா பக்கம் வந்ததாவே ஒன்றும் தெரியல சரி விடுங்க நம்ம இதுக்கு அதுக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த உலக அரசியல் உழைக்கக்குள்ளே வருவோம் முதல்ல இந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பாளர்கள் அப்படிங்கிற பேரில் தாலிபன்களை ஆதரிக்கிற சில உலக அரசியல் பேசுகிற உலக்கைகள் இருக்குல்ல அந்த உலக்கைகள்தான் நமக்கு சில கேள்விகள் இருக்குது அவங்க எதுக்கு ஆதரிக்கிறாங்களா இல்லை தாலிபான்கள் வந்து அப்படியே அந்த அமெரிக்க முதலாளித்துவ ஏகாதிபத்தியத்தை அப்படியே அடிச்சு தும்சம் பண்ணி அலற விட்டு அப்படியே சுருட்டி பிடிச்சிக்கிட்டு எல்லாம் அடித்து விரட்டிட்டாங்க அவங்க அப்படியே இப்போ பின்னங்கால் பிடரையில் அடிக்க அப்படியே புதமுரு புறமுதற்கு காட்டை அடித்து ஓட வச்சுட்டாங்க அவங்கள அளவுக்கு ஒரு போர்ஷா தாலிபான்கள் இறங்கி அந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிராக செயல்பட்டுருக்கு மிகப்பெரிய ஒரு போட்டத்தை போராட்டத்தை எடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்த உலக்கைகள் உருட்டுகளை சில உருட்டுகள் உருட்டுறாங்க அப்படி எதுவும் கிடையாது பாஸு காமரேட்ஸ் அப்படி எதுவும் கிடையாது அமெரிக்க முதலாளித்துவ ஏகாதிபத்தியத்தை இப்போ ஒரு தடவையும் சொல்லும் பொழுது நமக்கு அந்த புரட்சி தலைவி அதெல்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு தான் சொல்லுவாங்க அமெரிக்க முதலாளித்துவம் ஏகாதிபத்தியத்தை அடித்து விரட்டுறது ஓகே தான் காமரேட்ஸ் அது ஐ நோ அதையும் நான் வரவேற்கிறேன் அதை நான் வரவேற்கிறேன் அமெரிக்கா முதலாளித்துவ ஏகாதிபத்தியம் ஆப்கானிஸ்தான் அந்த மட்டும் இல்லை இந்த உலகத்திலிருந்தே அந்த ஏகாதிபத்தியம் அப்படிங்கிற அந்த விஷயம் போகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய அதில் மாற்றுக்கிறது இல்லை அமெரிக்க முதலாளித்துவம் ஏகாதிபத்தியம் வெளில போகுது சரி அதுக்காக தாலிபான்களை ஆதரிக்கிறது என்ன காம்ரேட்ஸ் எப்படி காமரேட்ஸ் சரியாகும் முதல்ல அந்த தாலிபான்கள் வந்து அந்த அமெரிக்க முதலாளித்துவ ஏகாதிபத்தியத்தை அடிச்சு விரட்டலை அப்படிங்கிறத காமரேட்ஸ் புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் எனக்கு உள்ள முக்கியமான கேள்வி என்னன்னா அந்த அமெரிக்க முதலாளித்துவ ஏகாதிபத்தியம் இருக்கு இல்லைங்களா அந்த அமெரிக்க முதலாளித்துவ ஏகாதிபத்தியம் ஜோ பைடன் அந்த படையை திரும்ப வாங்கிக்கிட்டார் அது தெரியல உங்களுக்கு ஜோ பைடன்னா திரும்ப எங்களுடைய படையை அந்த கொள்கிறேன் கிளம்பிட்டாங்க இது வந்து ஜோ பைடன் மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடியே ஒபாமே சொல்லியிருந்தாப் தடைய அந்த படையை வந்து நான் திரும்ப பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அதுக்காக தான் அவருக்கு அந்த அமைதிக்கான நோபல் பரிசு கூட கொடுத்து தான் எனக்கு நினைவு அதுமாரி ஜோ பைடன் பெற்றுக்கொண்டார தவிர இந்த தாலிபான்கள் வந்து இந்த பின்னங்கால் பிடரளிக்க அப்படி புறமுக காட்டு ஓடி அப்படின்லாம் எதுவும் இல்லை அப்புறம் எனக்கு முக்கியமான கேள்வி இந்த அமெரிக்க முதலாளித்துவம் ஏகாதிபத்தியும் அந்த மண்ணிலிருந்து போன அடுத்த நிமிஷமே எப்படி தாலிபான்கள் நாட்டை பிடிச்சாங்க என்னவா இருக்கும் என்ன தாலிபான்கள் அப்படிங்கிறது ஒரு ஆயுதமேந்தியா ஒரு ஒரு குழு சரிங்களா அதை கேட்டிங்கனாக்கா ஒரு போராட்ட குழு அவங்களுக்கு சில கொள்கைகள் இருக்குது அது இருக்குது இருக்குது அது ஒன்றும் கிடையாது மத அடிப்படைவாதிகள் அவ்வளோதான் அடிப்படையாக அவங்க மத அடிப்படைவாதிகள் அதை அவ்வளோ புரிஞ்சுக்குங்க எப்படி அந்த ஒரு சிறு ஆயுதம் குழு ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற ஒரு ஒரு நாட்டையே நிர்வகிக்கிற அந்த மிலிட்ரி ஒன்று வச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த நாட்டுக்கான மிலிட்ரிங்கிறது அப்போ அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னாங்கன்னா அந்த தாலிபான்கள்ட்ட உள்ள இந்த ஆட்களை விட இவர்கள்ட்ட உள்ள ஆயுதங்களை விட கண்டிப்பாக இந்த ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற நாட்டுக்குள்ள அந்த காவலுக்கான டீம் அந்த ஆர்மி மிலிட்டரி அமைப்பெலாம் இல்லைங்களா ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற ஆயுதமும் மேன் பவரும் இவங்களோட அதிகமாக இருக்குமே தாலிபானை விட அப்போ அந்த ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற நாட்டில் உள்ள அந்த மிலிட்ரி ஏன் எதிர்க்கலை அவங்க எதிர்த்து ஏன் ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிற கேள்விகளே நம்ம இந்த காமரேட்ஸ் நான் விருப்பப்படுறேன் வியட்நாம் போர் இருக்கு பாருங்க அந்த போர் தான் உண்மையிலேயே அந்த அமெரிக்க முதலாளித்துவ ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக நடந்த போர்னாக்கா அதுதாங்க அதுதான் அடிச்ச நெஞ்சு மலையை வச்சு மிதி மிதினு மிதிச்சு அந்த அமெரிக்க முதலாளித்துவ ஏகாதிபத்தியனுடைய வாயில் குச்ச விட்டு ஆட்ட ஆட்டின்னு ஆட்டி மகனை இனிமே இந்த பக்கம் உன்னைய பார்த்த ராட் அடிச்சுட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அடிச்சு விரட்டினது வியட்நாம் போர் வியட்நாம் போர் அதுதான் தில்லான போர் அதுதான் உண்மையிலேயே அடிச்சு விரட்டினது நம்ம அதுக்கு ஆதரவு துறைக்கலாம் நீங்கள் ஓகே பஸ் ஆப்கானிஸ்தானில் சரி நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த அமெரிக்க முதலாளித்துவ ஏகாதிபத்தியத்தை அடியோட தொடச்சி எரிஞ்சாச்சு அது மகிழ்ச்சி நமக்கு மகிழ்ச்சி ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் அங்கே வேறு யார் வரப்போகிற அடுத்தது அதுக்காக வந்து இல்லை அது வந்து நீங்கள் இப்போ அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க இப்போ அவங்க போனது தான் அதனால் நீங்கள் உடனே தலிபான்களை குறை சொல்லக்கூடாது தலிபான்கள் வந்தோன்னே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை சரி செய்து கொள்வார்கள் நீங்கள் வேணால் பாருங்கள் உலக நாடுகளை பயிற்சி கொள்ள வேண்டாம் என்கிற ஒரு பார்வை இருக்குது அவங்க கிட்டே இந்த மத அடிப்படைவாத குரூப்பு உலக நாடுகளை பயிற்சி கொள்ளக்கூடாதான் அதனால் வந்து தங்களை சரி செய்து கொள்வார்களாம் சீர்திருத்தம் செய்து வரல மன மதம் அடிப்படைவாத குரூப் என்ன சீர்திருத்தம் பண்ணுவாங்க பெண்களை சுதந்திரமாக இருக்க விட்ருவாங்களா படிக்க விட்ருவாங்களா ம் இருக்க விட்ருவாங்களா இல்லை அவங்க போனோடனையே இந்த மதம் அடிப்படையாத குரூப் என்ன என்ன பேச போகுது சோசலிசம் பேச போகுதா சமத்துவம் பேச போதா அது வந்து எல்லோரும் சமம் பா ஆண் பெண் எல்லோரும் சமம் எல்லாத்துலேயும் எல்லாம் சமந்தாப்பா அதெல்லாம் வந்து அப்போ ஆணுக்கு பெண் வந்து அவங்க உள்ளே இருக்குன்னு அவசியம் இல்லை அவங்க வந்து சுதந்திரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பேச போகுதா இல்லை இல்லை என்ன காமரேட்ஸ் என்ன காம்ரேட்ஸ் சரிங்க இப்போ ஆப்கானிஸ்தான் தலிபன் வந்துருச்சு என்ன சொல்லுவாங்க பெண்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இழுத்து மூடிக்கிட்டு தான் அவங்க ஆடை அணியணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க நினைக்கிறேன் ஒன்றும் இல்லை ஒரு பெண் ஒருத்தவங்க அவங்க ஏற்கனவே வந்து முழுசாக கவர் பண்ணி தான் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அதில் அந்த அந்த முழங்கால்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து வெளியில் தெரிஞ்சிருச்சாங்க லைட்டாக வெளியில் தெரிஞ்சிருச்சா அந்த பெண்ணை நடு ரோட்டில் கல்லால் அடித்த கும்பல் தான் இந்த தலிபன் கும்பல் இப்போ இப்போ நாளைக்கு வராங்கன்னு வச்சுக்கங்களேன் இது அப்படியே சட்டமாக கொண்டு வருவான் இந்த தாலிபான் குரூப் அப்படிங்கிறது அங்கே எப்படி இருக்குனாக்கா ஒரு அது வந்து ஒரு ஆயுதம் மேந்திய ஒரு ஒரு குழு அவ்வளோதான் அது ஏதோ ஒரு பகுதியில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் சில பகுதியில் அந்த ஆப்கானிஸ்தானில் உள்ள சில பகுதிகளில் அவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அவங்க ஒரு கொரில்லா போர் முறை மாதிரி தான் அவங்க வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி வந்து அங்கங்கே இருப்பாங்க சில ஏரியாக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதை வந்து அரசு திரும்ப அவங்கள எதிர்த்து அந்த ஏரியாவில் போச்சுனாக்கா ஒரு போர் சூழல் வரும் அப்படிங்கிறதுனால அந்த அரசை கண்டுக்காமல் விட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவிலையுமே சில ஏரியா நக்சல் ஏரியான்னு சொல்லுவாங்க அங்கே வந்து நக்சல்ஸ் வந்து அவங்களுடைய பலம் அதிகமாக இருக்கும் இங்கே சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அங்கேயும் தலிபான்கள் அப்படிங்கிறது ஒரு ஆயுதம் வந்தக்குள்ளேயே இருப்பாங்க சில பகுதிகளும் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும் அப்போ அந்த கண்ட்ரோல் அதாவது சில பகுதிகள் கண்ட்ரோலில் இருக்கும் பொழுதே பெண்கள் வந்து இது லைட்டாக அந்த கெண்டைக்கால தெரிஞ்சால் கூட வழியில் நிற்க வச்சு அவர்களை கல்லால் அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற குரூப்பு யோசிச்சு பாருங்கள் அவங்க கையில் நீங்கள் நாட்டை தூக்கி கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க இதை அப்படியே சட்டமாக கொண்டு வருவாங்க சட்டமாக்குவான் அந்த மத அடிப்படைவாதத்தில் அவன் என்னென்ன ஃபாலோ பண்ணுறோன்னா அது எல்லாத்தையும் சட்டமாக்குவான் இங்கே நம்ம அந்த மனு இருக்குது பார்த்தீங்களா அதை எதிர்த்து வரையும் பேசிக்கிட்டு இருக்கோம்ல எப்போ அந்த மனுங்கிறது பெண்களுக்கு எதிராக இருக்குது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக இருக்குது இந்த மனுவை வச்சு தான் எல்லாரையும் அவன் ஆனால் ஒரு கும்பல் மட்டும் நான் தலையில் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடைக்காமலே நல்லா ஓட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம்ல இந்த மனு அப்படிங்கிறத எதிர்த்து அதே மாதிரி நாளைக்கு ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் கொண்டு வர சட்டத்தை எதிர்த்து இதே மாதிரி அங்கே சில கும்பல்கள் பேசலாம் இதில் அதெல்லாம் தவறாக இருக்குது இதெல்லாம் வந்து அது ரொம்ப அடிப்படைவாதமாக சொல்லிட்டு பேசுவாங்க அதுதான் நடக்கும் நாம் எதை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதோட சேர்த்து எதை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறதையும் ஒரு தெளிவு இருக்கணும் பஸ் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ இந்த அமெரிக்க முதலாளித்துவ ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிறோம் சூப்பர் அதுக்காக நம்ம யார் ஆதரிக்கிறோம் தலிபான்கள் என்கிற மத அடிப்படைவாத கும்பல இப்போ இந்த அமெரிக்க முதலாளித்துவ ஏகாதிபத்தியம் இருக்கு இல்லைங்களா இது உள்ளே வந்தால் என்ன பண்ணுமோ அந்த கொள்கைக்கு சற்றும் குறைவல்லாதது தான் இந்த மத அடிப்படைவாத கும்பலுடைய கொள்கைகளும் ஏங்க மத அடிப்படைவாத கும்பலும் இந்த ஏகாதிபத்தியமும் ஒன்றா கை கொடுக்குங்க எந்த இடத்துலையும் மத அடிப்படைவாதம் என்பது ஏகாதிபத்தியத்தை எதிர்க்காது ஏகாதிபத்தியமும் மத அடிப்படைவாதத்தை எதிர்க்காது இது ரெண்டும் ஒன்றுக்குள்ளே ஒன்று உள்நாக்குள்ளே பொண்ணுங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம அந்த அந்த இடத்துல என்ன ஸ்டாண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா அமெரிக்கா முதலாளித்தும் ஏகாதிபத்தியம் போச்சு சூப்பர் மகிழ்ச்சி அதுக்காக நம்ம தாலிபான்கள் கூடாது அவர்களும் மத அடிப்படைவாதிகள் இந்த ரெண்டுமே ஒன்று தான் இது ஆதரிக்கக்கூடாது உடனடியாக அந்த தாலிபான்கள் அந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டு அங்கே ஒரு மக்களாட்சி நிலவணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நிலவணும் அதுக்கு மக்களுடைய கிளர்ச்சி வரணும் அல்லது வேற ஏதாவது பண்ணணும் பக்கத்துல அருகில் உள்ள நாடுகள் ஏதாவது உதவி பண்ணணும் பண்ணி அவருடைய அங்கே ஒரு மக்களாட்சியை நிறுவ வேண்டும் தலிபான்களை ஆதரிச்சுடுறாங்க அப்படின்னு பேச வேண்டிய வாய்கள் இன்றைக்கி என்ன பேசிகிட்டு இருக்காக்கா அந்த அந்த அமெரிக்க முதலாளி ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிற இப்போ வந்து தலிபான்கள் எது பேசுறாதீங்க ஐயோ பேசுகிறாங்க இப்போ நம்ம வந்து அந்த ஏகாதிபத்தியம் வெளில இருக்க பாருங்கள் அதுதான் நமக்கு முக்கியம் அதை நம்ம கொண்டாடணும் அதுதான் போயிருக்கு இந்த நேரத்தில் போய் நீங்கள் தாலிபான்களுக்கு எதிராக பேசி அதை டைவெர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சில தோழர்கள் இருக்கிறார்கள் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுங்க நண்பர்களே இந்த அமெரிக்கா கால வச்ச எந்த நாடும் உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாதுங்க தலிபானை ஊக்குவித்து உருவாக்கி விட்டது அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அதே தலிபான்கள் வந்து அந்த அமெரிக்க முதலாளித்துவம் ஏகாதிபத்தியத்தையும் மண்ணிலேருந்து அடித்து விரட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன தான் உங்கள் கதை ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுங்க இந்த அமெரிக்கா எப்போவுமே மதவாதத்தை ஊக்குவிக்கிற ஒரு நாடாக தான் அமெரிக்கா இருக்குது அப்புறம் திரும்ப அதே மதவாதத்தை அழிக்க போனேன் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டை அழித்து நாசம் பண்ணிடுவாங்க இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் பாருங்கள் நேற்று ஆட்சியை பிடிச்ச தாலிபான்கள் கூட ப்ரெஸ் மீட்டு வைக்கிறாங்க இங்கே ஒருத்தர் தாடியை வளர்த்துக்கிட்டு ப்ரெஸ் மீட்டு ஒப்பணா ஒப்பனான்னு சரி விடுங்க அதுக்குள்ளே நம்ம ஏற்பட்டு இப்போ நம்ம விஷயத்துக்கு இப்போ அந்த த்ரீ டைப்ஸ் ரெண்டாவது டைப் எதாவது தெரியுமா மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாலிபான்கள் ஆதரிக்கிற கும்பலுங்க அவள் தாலிபான்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் அவர்கள் தான் ஆள வேண்டும் அப்படின்னு அந்த அறிவு கிட்டத்தனமா லூசுத்தனமாக கிற்குத்தனமா பேத்தனமாக சில பேப்பர்களுக்கே பேசி திடீராங்க இந்த மாதிரி மண்ணின் மைந்தர்களால் அதனால் ஆதரிக்கணுமா இந்த மண்ணின் மைந்தர்கள் கண்ணின் மைந்தர்கள் ஏதாவது பேசுதுனு வச்சுக்கோங்க அவரை ரைமிங் ஏதாவது கட்டத்தில் நான் இல்லை இவங்கள்ட்ட நீ கிட்ட போய் கட்டு பாருங்களேன் ஒரு வரலாறுன்னு தெரியாது ஒரு மண் ஒரு மண்ணாங்கிட்டையும் தெரியாது இவங்களுக்கு தாலிபான்கள் முதல்ல யாரும் கேளுங்க பாலஸ்தீனத்துலேருந்து வெளியேற இருக்கலாம் தாலிபான்களாம் அந்த நாள் பாலஸ்தீனத்தை திரும்ப பிடிக்கிறதுக்காக ஆயுதம் இந்திய குழு தான் தாலிபான்கள் அப்படின்னு சொல்கிறேன் இதுதான் இவங்களை அரசியல் அறிவே இவ்வளோ அரசியல் தற்கொலைங்க இவங்க எல்லாம் ஒரு மயிரும் தெரியாது சும்மா எங்கேயாவது வாய்க்கு பக்கத்தில் நீட்டினாங்க என்ன மைக்கை பிடிச்சிக்கிட்டு ஆற்ற ஆற்ற நாடு ஏதாவது புழுகி தள்ள வேண்டியது இதை கைத்தட்டி ஆர்கசமாகி கொண்டாடுறதுக்கு ஒரு அறிவில்லாத ஒரு குரூப் ஒன்று ஒரு அறிவுகிட்ட ஒரு ஒரு தற்கொலை குரூப் ஒன்று உட்காந்துருக்கேன் எப்போவுமே ஏன் மண்ணின் மைந்தர்கள்னாக்கா அந்த அடிப்படைவாத குரூப்பு சரி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அவன் போகிற அந்த மதம் அடிப்படைவாத சட்டங்கள் யாரை போகுது அந்த மண்ணின் மைந்தர்களாண்டா பாதிக்கப்படுது வெண்ண அவன் தான் அங்கே உள்ள பெண்கள் ஸ்கூலுக்கு போக முடியாது காலேஜுக்கு போக முடியாது படிக்க முடியாது ஒரு டிரைவிங் பண்ண முடியாது பெண்கள்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கணுன்றவன் நாளைக்கு சாக போகிற கிழவனுக்கு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பிள்ளையை கொண்டு பண்ணி வைப்பாங்க சிறுமி பதினஞ்சு வயசு பதினாறு ஆறாம் கொண்டு போய் கிளாப்பி இந்த மதம் அடிப்படைவாத கும்பல் இதனால் யார் பாதிக்கப்பட போகிறா வெளிநாட்டில் உள்ளவங்க பாதிக்க பாதிக்கப்பட போகிறாங்களா பாகிஸ்தான் உள்ள பாதிக்கப்பட போகிறானா அல்லது அமெரிக்காவோம் பாதிக்கப்போ பாதிக்கப்பட போகிறானா அந்த ஆப்கானிஸ்தான்ங்கிற அந்த மண்ணில் உள்ள அந்த மண்ணின் மைந்தர்லாம் பாதிக்கப் போகிறாங்க என்ன பெரிய மயிர் மாதிரி பேச வேண்டியது எல்லாம் தெரிஞ்சது மாதிரி கிளம்பி வந்துட வேண்டியது எதையாவது வாயில் வடை சுட்டுக்கிட்டு அப்போ ஒன்று பண்ணுவோமா நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அவர் மண்ணின் மைந்தர் தான் ஓகேவா அதிரச்சு இல்லாமா அடுத்த எலெக்ஷன்ல எடப்பாடி பழனிசாமியை சிஎம் ஆகிருமா மண்ணின் மைந்தருங்க என்ன சொல்லுறீங்க மக்களே ஆகிடுவோமா இந்த அதே மண்ணின் மைந்தர் தான் நீட்டை கையெழுத்து போட்டு உள்ளே கொண்டு வராப்பல தமிழ்நாட்டில் அம்மா மண்ணின் மைந்தர் கொண்டு வந்ததுப்பா ஏத்துக்கலாமா மண்ணின் மைந்தர் கொண்டு வந்ததுங்க அதே எதிர்க்கிறீங்க மண்ணின் மைந்தர் கொண்டு வந்தானே ஜாலியாக ஏற்றுப்போம் ஜாலியெல்லாம் நீட் எழுதுவோம் ஜாலியா இந்த மண்ணின் மைந்தர் கையெழுத்து போட்டு தான் இந்த விவசாய சுட்டத்தை ஆதரிச்சு கையெழுத்த போட்டு ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் விவசாயிகள் டெல்லியில் திரண்டு போராடிட்டு இருக்காங்கனா விவசாயத்தை அடிக்கிறதுக்கான ஒரு சட்டம் இந்த விவசாய சட்டம் அது நம்ம மண்ணின் மைந்தர் தான் கையெழுத்து போட்டு கொண்டு வந்தாப்ல உள்ள நம்ம மண்ணின் மைந்திருப்பா இந்த நம்ம மண்ணின் மைந்தர் இந்த நம்ம சித்தப்பா நம்ம மண்ணின் மைந்தர் ஏற்றுக்குவோமா வேளாண் சட்டத்தை ஆதரிச்சிருவோமா அப்போ எல்லா மக்களும் ஜாலியே எங்களுக்கு வேளாண் சட்டம் இருக்கு ஏ ஜாலி அப்படின்னு பதிவுகள் போடலாமா மண்ணின் மைந்திருப்பா இதே மண்ணின் மைந்தர் தான் இங்கே உள்ள குழந்தைகளுடைய கல்வியை காலி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கில் அந்த புதிய கல்விக் கொள்கைக்கு உள்ளே கொண்டு வந்தாங்க நம்ம நம்ம மண்ணின் தான் கொண்டு வந்தாங்க ஏற்றுக்கலாமா ஆ இந்த இந்த நம்ம மண்ணின் மனிதர்கள் நம்ம சித்தப்பா நம்ம மண்ணின் மைந்தர் அவர் தான் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் பதிமூணு பேரை அவங்களுடைய ஆட்சியில் தான் சுட்டு கொண்டாங்க நம்ம மண்ணின் மனிதர்கள் தான் சுட்டு கொண்டாங்க அவங்க மேலே எதுக்கு கேஸ் போட்டுக்கிட்டு போயிடுவோமா மண்ணின் மைந்தர்கள் மண்ணாங்கட்டை மைந்தர்கள் கிளம்பி வர வேண்டியது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பலும் இந்த மத அடிப்படைவாத கும்பலும் ஒன்று தாங்க ரெண்டுமே ஒன்று தான் நீங்கள் அவனை கேட்டிங்கன்னா நான் மதத்துக்காக பேசுகிறேம்மா இவனை கேட்டிங்கன்னா நான் இனத்துக்காக பேசுகிறேம்மா இனத்தில் உள்ள நல்லவனுக்காக பேசுகிறேன்னு சொல்ல மாட்டான் அன்றைக்குமே நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு இனத்துல கட்டமாக இருக்கும் அப்படின்னாங்க அவனுக்காகவும் பேசுவான் இனத்துக்கான அதுக்கான பேசுகிறான்பா பேசுகிறப்பான் அப்படிதான் அப்படி தான் சித்தப்பாராச்சி அப்படின்னு சொல்கிறது அப்புறம் எங்கள் சின்னம்மா ஐயா கொய்யாங்கிறது அப்புறம் ஏவுனியட்டுக்குலாம் பிறந்த நாள் வாழ்த்துகள் மடல்கள் எழுதி தள்ளுறது அதெல்லாம் தானே இனத்துக்காக பேசுகிறேன் அப்படின்னு அப்படியே பேசிக்கிட்டு ஒரு அரசியல் புரிதலும் இல்லாமல் அரசியல் தற்குறையாக இருந்துட்டு கடைசி வரைக்கும் ஒரு மண்ணு தெரியாமல் மண்ணாங்கட்ட தெரியாமல் வரலாறு எதுவும் தெரியாமல் பேசிக்கிற ஒரு தற்கொலை கும்பலுங்குறது நல்லா யோசிச்சு பாருங்க மண்ணு மண்ணின் மைந்திருக்கல் அப்படிங்கிறதுக்காகவே நான் பேசணும் அப்படின்னாக்கா நம்ம எதுக்கு பென்னி குயிக்க தூக்கி கொண்டாடுறோம் அப்போ நீ பென்னி குயிக்க தூக்கி கொண்டாட மாட்டியா எதுக்காக பென்னி குயிக்க கொண்டாடுறோம் அவர் என்ன மண்ணின் மைந்தரா இல்லை அவர் அவர் பிரிட்டிஷ்காரருங்க அவரே நம்ம கொண்டாடணும் அப்போ அதே அப்போ பிரிட்டிஷ்காரர் என்பது நாளே பென்னி குயிக்க கொண்டாடுறோமா கிடையாது ஜென்ரல் ஓ டயர்னு ஒருத்தர் இருந்தா அவரும் பிரிட்டிஷ்காரர் தான் அவர் நம்ம கொண்டாடுறோமா அவர் நம்ம அவர் நம்ம வந்து இப்போ புழுதிவாரம் தூத்துறோம் நம்ம ஜென்ரல் ஓ டயர் ஏன் ஏன்னாக்கா ரெண்டு பேருடைய செயல்களையும் வைத்து செயல்களின் அடிப்படையில் ஒருத்தரை வந்து வாழ்த்துறதா அல்லது தூத்துவதா அப்படிங்கிறது செயல்களின் அடிப்படையில் தான் பேச முடியும் மண்ணின் மைந்தர்கள் பேச முடியாது மண்ணின் மைந்தர்கள் புண்ணின் மைந்தர்கள்னு வாய் இருக்குங்கிறதுக்காக எதையாவது பேசிட்டு தெரிய வேண்டியது ஒரு அரசியல் புரிதல ஒரு வரலாறு ஒரு மண் ஒரு மண்ணாகிட்டு வந்து வந்துட்டே போய் பழகிடா போங்கடா ஆலையும் மகரகளையும் பாரு அப்புறம் நேற்று ஆட்சி பிடிச்ச தாலிபன்களே பிரஸ் மீட்லாம் வைக்கிறாங்க இங்கே பல வருடமாக தாடையை மட்டுமே வளர்த்து கொண்டு இப்படி ஒருத்தர் பிரச சந்திப்பனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காப்புல இந்த மண்ணின் மைந்தர்கள்னு இந்த அறிவுகிட்டத்தனமாக பேசிக்கிட்டு தாலிபன்களை ஆதரிக்கிற குரூப் இருக்குதுல்ல அந்த அறிவு அந்த தற்கொலை குரூப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மண்ணின் மைந்தர்கள் தற்சா ரூபா தானே உங்களை பெட்டர் ஐடியா தரேன்டா நீங்கள் இந்த நா நாட்டு துப்பாக்கி இருக்குல்ல நாட்டு துப்பாக்கி தற்சாருபா ஒரு நாட்டு துப்பாக்கி அந்த நாட்டு துப்பாக்கியை வாங்கிங்க நல்ல பெரிய துப்பாக்கியாக இருக்கும் அதை வாங்கிக்கிட்டு நல்லா குப்பரைக்க மண்ணில் வச்சுக்கிட்டு அந்த ஓட்ட இருக்கும்ல முன்னாடி குண்டு பாயிர ஓட்டருக்குமில்ல அதில் நல்லா குண்டியை கொண்டு போய் வச்சுக்க வச்சுக்கிட்டு அப்படியே ட்ரிகர் அமுக்கிவிடு ஆ அப்படியே ரெண்டு குண்டு தெறிச்சு போகணும் இல்லை இல்லை அதாவது இந்த டபுள் பேரல் கண்ணு அதை வாங்கி வச்சுருந்தாங்க அதுலேருந்து ஒரு ரெண்டு குண்டு பிச்சுக்கிட்டு போகணுன்னு சொல்கிறேன் அப்படியே நீங்கள் முயற்சி பண்ணிக்க நாட்டு பாக்கிப்பா தற்சார்பு ஆ அப்படியே ட்ரை பண்ணுங்கடா அப்புறம் அந்த மூணாவது டைப்பில் மூன்றாவது முத்தான டைப்பு தாங்க ரொம்ப ஸ்பெஷலான டைப்பு இந்த மத அடிப்படைவாதிகள் அந்த மண்ணின் மதம் அந்த மண்ணை ஆள வேண்டும் அப்படின்னு இங்கே உள்ள சில நூலிபன்கள் அந்த தாலிபன்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிது தமிழ் நூலிபான்ஸ் இதெல்லாம் ட்வீட்டோட நிறுத்திக்கணும் இந்த விட்டெல்லாம் கொண்டு வரக்கூடாது என்ன அப்புறம் இதை ஏதாவது மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கனவு உணவு கண்டுக்கிட்டு நாமளும் வந்து இதே மாதிரி அந்த அகண்ட அகண்டபாரதம் அந்த அண்டா அண்டாபாரதம் அப்படி இப்படி ஏதாவது இங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கனவுல நினைக்கிறான் ரசா அவன் கனவுல கூட வரக்கூடாது மொத்தமே மூணு பர்சன்ட் தான் நீ முக்குனா கூட முடியாது ராசா பல நாட்டில் இன்னமும் மன்னராட்சி தாங்க நடந்துகிட்டு இருக்கு எதுக்கு மன்னராட்சி மன்னர் வந்தா ஏஞ்சி கிட்ட நிற்கணும் சாமரம் வீசணும் பயப்படணும் பவ்யமாக நிற்கணும் எதுக்குங்கிறேன் கடவுள் ஒருத்தருக்கு பயப்படா போதும்ல அவருக்கு பவ்யமாக இருந்தால் போதும் இல்லை அதான் சொல்றீங்க நீங்க அப்புறம் என்ன மானாவுக்கு மன்னருக்கு அடிப்படையணும் எதுக்கு அவருக்கு பயப்படணும்னு நான் கேட்குறேன் இப்போ மன்னராட்சி தேவையில்ல நீக்கணும் வக்கலாச்சு கொண்டு வரணுமா இல்லையா அதை பற்றி எந்த மதம் அடிப்படையாக வாயை திறக்கணும்னு மட்டும் இப்போ பாருங்க வாயை திறக்கணும் இதை கேட்டீங்கன்னா வாயில வாழைப்பழத்தை உட்காந்துருவாங்க இப்போ பொம்பளை அப்படியே முதல்ல படிக்க விடுறீங்களா அந்த மத அடிப்படைவாத நீங்கள் பொம்பளை பிள்ளை முதல்ல படிக்கிறீங்களா நீங்கள் இந்த மழாலான ஒரு ஒரு ஸ்கூல் போச்சு அப்படிங்கிறதுக்காக சுட்டிங்களா இல்லையா மதம் அடிப்படைவாத குறிப்பில் இந்த மதம் அடிப்படைவாத குறிப்பில் தானே சுட்டுச்சந்த பொண்ணு சுட்டிங்களா இல்லையா பெண் விடுதலை இல்லாமல் மண் விடுதலை இல்லை அந்த பெண்களை நீ சுதந்திரமாக எடுக்கிற மாட்டேன் அவங்கள படிக்க விட மாட்டேன் அவங்கள வெளில எங்கேயும் காரு பைக்கில் போகக்கூடாதுன்னு சொல்லுவேன் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால வரைக்கும் எப்படி ட்ரெஸ்ஸு பண்ணணும் எழுத்து எப்படி கவர் பண்ணி போடணும் அவங்க என்ன சாப்பிடணும் எப்படி உட்காந்துருக்கணும் எப்படி ஏந்திரிக்கணும் வீட்டில் கணவன்மார்களுக்கு வந்து எப்படி பணிவிடைகள் செய்யணும் எப்படி கால் பிடிச்ச கை கைப்பிடிச்ச உடணு வெந்நீர் போட்டு வைக்கணும் எப்படி சோறு செஞ்சு வைக்கணும் அவங்களுக்கு எப்படி அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறத புகற்ற இந்த அடிப்படைவாத கும்பல் வந்தால் எப்படி பெண் விடுதலை கிடைக்கும்னு நான் கேட்குறேன் இப்போ பெண் விடுதலை இல்லாமல் எப்படி மண் விடுதலை கிடைக்கும்னு நான் கேட்குறேன் அதனால தான் சொல்கிறேன் அந்த மத அடிப்படைவாதல் கும்பலும் இந்த ஏகாதிபத்திய கும்பலும் ஒன்றுக்கு ஒன்று செலச்சது கிடையாது அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம் இல்ல உண்மையிலேயே அந்த கடவுள் வந்து அந்த பெண்கள் பெண்கள் எல்லாரும் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த கடவுள் சொல்லியிருந்தார் அப்படின்னா அந்த விஷயத்த இங்க உள்ள பெண்கள் அந்த கடவுள் சொன்னதாக சொல்லப்படுகிற அந்த விஷயங்களை மீறுகிறார்கள் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை கடவுள் பார்த்துப்பாரியா அவர்களுக்கான தண்டனையை அந்த கடவுள் கொடுத்துட்டு போறாரு உனக்கு என்ன மானா உனக்கு எங்க வலிக்குதுன்னு நான் கேட்குறேன் இப்ப கடவுளை விட நீ நீயே எனக்கு கடவுள் நம்பிக்கையா உனக்கு இருக்குல்ல கடவுள் தான் உலகத்தை படைத்தவன் எல்லாரும் என்ன சாப்பிட்றாங்க எங்கே போகிறாங்க எங்கே உட்காந்துருக்காங்க டீல எவ்வளோ சுகர் போடுறாங்க ஆஃப் சுகரா புல் சுகரா டிக்காசனா டிகாசன் இல்லாமையா எல்லாத்தையும் கடவுள் கொண்டிப்பார்னு சொல்றியா இல்லையே நீங்கள் அப்போ கடவுள் சொன்ன விஷயங்களை அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் கடவுளுக்கு கோபம் வரும்னு சொல்லியெல்லாம் அவன் தலை நீ போகட்டுற மக்கள் தலை பெண்கள் தலை எல்லா தலையில அதான் கட்டுற குழந்தைகள் தலை அப்போ ஒருவேளை அவர்கள் மீறுகிறார்கள்னா கடவுள் பார்த்துக்கப்பறம் அவன் தண்டிக்க போறான் உனக்கு என்ன பிரச்சனை நீ யார் நீ முதல்ல கடவுளா நீ எதுக்கு தண்டனை கொடுக்குற நீ எதுக்கு மரலா அந்த பிள்ளையோட வாயில சுட்டு நீ அங்கே உள்ள பெண்கள் எது கல்லால் அடிக்கிற நீ தண்டனை கொடுக்குறது நீ யாருன்னு கேட்குறேன் நீ மனுஷன் தானே இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லை உனக்கு அப்போ கடவுள் தண்டிக்க மாட்டார்னு நினைக்கிற கடவுளே இல்லைன்னு நீ நினைக்கிற உண்மையான நாத்திகர்கள் இந்த உலகத்தில் யார் தெரியுமா கடவுள் இருக்குன்னு சொல்கிறான் பாருங்க அவன் உண்மையான நாத்திகன் அவனுக்கு தெரியும் அதனால தானே சொல்கிறான் கடவுள் தண்டிக்க மாட்டார்னா அவனுக்கு தெரியும் ஏன்னா கடவுள்னு இருந்தால் தான் தண்டிப்பா அதனால தான் இவனே இவன் இந்த பெண் வந்து இவனுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் ஒன்று சொன்னாருன்னு ஒன்று புகட்டி நீ இதுக்கு அடிப்படையில்னா நான் உன்னை தண்டிப்பேன்னு நீ விடியா கடவுள் சொல்லியிருந்தாருன்னா அவர் தண்டிக்க போகிறாரு மேன் என்ன மேம் நீ இந்த கடவுளுக்கு வேறு என்ன மேம் வேலை உலகத்தை பார்த்துக்கிறது உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் எங்கெங்கே போகிறாங்க யார் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறாங்களா எந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க எந்த ஒயின் ஷாப்புக்குள்ள போகிறாங்க எல்லாத்தையும் கவனிக்கிறது கடவுள் ஒருத்தர் மேலே தான் கவனிக்கிறேன் சொல்லுறீங்க நீங்கள் இந்த ஊர் வேலை தான் அவருக்கு வேற வேலை இருக்குது அவருக்கு வேற எங்கேயும் டியூட்டிக்கு போகிறோம் நைட் டியூட்டி போகிறா இல்லை இங்கே வந்து வாட்ச்மேன் அடிக்கிறது போகிறாப்பில்லையா இல்லை ஷூட்டிங் கிட்டிங் நடிக்க போகிறா இல்லை வயலுக்கு போகிறாப்பில்லையா தண்ணி பாய்ச்சாப்பிள்ளையா உரம் வைக்கிறாப்பு ஆடு கன்று வைக்கிறாப்புல என்ன பண்ணுறாப்புல கடையா என்ன வேலை பார்க்குறாப்புல இந்த ஒரு வேலை தான் மேன் அந்த ஒரு வேலையை நீ இதுக்கு அவர்கிட்ட நான் கேட்குறேன் அவ்வளோ பெரிய பிடுங்கிய நீயே அந்த ஒரு வேலையாவது அந்த கடவுளை செய்ய விடுங்கயா அவன் செஞ்சுட்டு போகிறான் அவன் தட்டினா கொடுத்து போகிறான் உனக்கு எங்கே வலிக்குதுன்னு நான் கேட்குறேன் இல்லை நீ நீ கடவுளோட தூதனா நீயே கடவுள் சொல்லி அனுப்பிச்சான் காதில் வந்து குசு சொல்லி அனுப்பிச்சா நீ போய் பார்த்துக்கு ப்ரோ நீங்கள் போங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி உங்கள் கையில் கிச்சான் கொடுத்து அனுப்பிச்சாப்புல அதனால் நீங்கள் வந்து கடவுள் என்னென்ன தண்டனை கொடுப்பாரோ அதை நீங்களே இங்கே பூமியில் நிகழ்த்திருவீங்க ஏப்பா இறப்புக்கு பின் கடவுள் பார்த்துப்பா அப்போ அதானே சொல்லுது மதங்கள் அதானே சொல்லுது உனக்கு நீ இறப்புக்கு அப்புறம் நீ போனால் உனக்கு சொர்க்கமோ நரகமோ அதெல்லாம் இருக்குல்ல அதை ஒட்டி தானே மண்ணு இப்படி வாழணும்னு சொல்கிற ஒருவேளை அதுக்கு புறம்பாக ஏதாவது செய்கிறாங்க பண்ணுறாங்கன்னாக்கா மேலே சொர்க்கம் நகரங்கிறத அவன் கடவுள் பார்த்துப்பான் என் பிரித்து கொடுக்குறது சட்டியில் போட்டு வறுக்கிறது அதை இல்லைன்னா ஆணி படுக்கையில் புருட்டுறது அது இல்லாமல் கடவுள் பார்த்துப்பான் அவனுடைய வேலை அது நீ தயவு செஞ்சு கடவுளுடைய வேலையில் நீ தலையிடாது நான் இன்னொருத்தவங்க வேலையை அவங்கள செய்ய விடுங்க அவரை ஏன்னு சோம்பரியாக்கிறேனே இப்போ அவரை வந்து நல்ல சுறுசுறுப்பான தானே அவரை ஏன்னு சோம்பறிப்படுத்துகிற டோன்ட் இன்ட்ரப்ட் வித் கடவுள் ஒர்க் ஓகே ப்ளீஸ் காட் டூ யுவர் ஜாப் இந்த மனுஷ கையில் கொடுக்காத ஜா காட் இங்கே இன்னொரு ஒரு குரூப் இருக்குங்க இந்த கடவுளுடைய கொள்கையை பரப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பொய்யை பேசிக்கிட்டு நம்ம அண்ணனை மாதிரி சைடில் அப்படியே கன் மாதிரி கலெக்ஷன் போட்டுட்டு போட்டுருப்பாங்க கடவுளோட கொள்கை இவங்க பரப்புகிறாங்கண்ணா எப்பா எனக்கு என்ன கேட்குன்னா கடவுள் அவருடைய கொள்கையை அவரே மக்கள்கிட்ட பரப்ப முடியல கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படின்னாக்கா அந்த சக்தியே அவர்கிட்ட இல்லைன்னாக்கா அவர் எப்படி கடவுளாக இருப்பார்ண்ணா பிளாடி பகாஸ் நா ஜோக் ஆ ஸோ அந்த அமெரிக்கா முதலாளித்துவம் ஏகாதிபத்தியம் அது வந்து வெளில போகுது அப்படிங்கிறது நம்ம மகிழ்ச்சிங்க அது வந்து ஆப்கானிஸ்தான் நாட்டிலேருந்து மட்டுமில்லை இந்த உலகத்திலிருந்தே துரத்தி அடிக்கணும் நம்மளோட எண்ணம் அதன் அடிப்படையில் ஆப்கானிஸ்தான் நாட்டிலேருந்து வெளில போகுதா அந்த முதலாளித்துவம் அந்த ஏகாதிபத்தியம் அது நமக்கு மகிழ்ச்சி மற்றட்ட மகிழ்ச்சி ஆனால் அதுக்காக எப்படி பொது உடைமைக்கு எதிராக பேசுகிற சமத்துவத்துக்கு எதிராக பேசுகிற பெண் விடுதலைக்கு எதிராக பேசுகிற ஒரு மத அடிப்படைவாத கும்பலை நாம் எப்படி ஆதரிக்க முடியும் அவங்க எப்படி கொஷின் பண்ணாமல் இருக்க முடியும் மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு அடிப்படையில் நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சில அந்த அரசியல் தற்கொலை கும்பல்கள் வரலாறு தெரியாத வாட்ஸ்அப் குரூப் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குல்ல இங்கே மண்ணின் மைந்தர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் வந்து ஆதரிப்போம் அப்படின்னு அந்த மண்ணின் மைந்தர்கள் வந்ததுக்கப்புறம் அந்த மண்ணில் உள்ள மைந்தர்கள்லாம் பாதிக்கப்பட போகிறாங்க அப்போ என்ன பண்ணுவேன் வாயில் வாழைப்பழத்தை வச்சுப்பியா போய் பாடி முகரங்களை வரும் முகரங்களை நான் மத அடிப்படைவாதிகள் என்ற அடிப்படையில் ஆதரிக்கிறீங்களா உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி ஒன்றே ஒரே ஒரு விஷயந்தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அது எல்லாத்தையும் கடவுள் பார்த்து பார் ப்ரோ ஆ யூ டோன்ட் ஒரே போட்டுட்டு யூ கோட் டேக் ரெஸ்ட்டு ஓகே பாய்